ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்தார் போல அவனுடைய பூட் அனிமேஷனை செட் பண்ணியிருப்பாங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச பூட் அனிமேஷனை எப்படி ஆண்ட்ராய்டு மொபைல சேஞ்ச் பண்றது பார்க்க போகிறோம் இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ரூட் ஆக்சஸ் எல்லாமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மேலும் இது போல டெக் அப்டேட்லுக்கு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பூட் அனிமேஷனை சேஞ்ச் பண்ணுறது மட்டும் எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் சேம் தான் அதனுடைய ஃபிக்சல் சைஸ் தான் மாறும் அதாவது டிஸ்பிளேவோட ஃபிக்சல் சைஸ் தான் மாறும் நான் டெஸ்ட் பண்ணக்கூடிய மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி நோட் எயிட் இந்த மொபைலை தான் இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போகிறோம் நீங்கள் பூட் அனிமேஷன் எந்த அனிமேஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிடுங்க அதனுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா பூட் அனிமேஷன் டாட் ஜிப்புன்னு இருக்கணும் இது மாதிரி பார்த்துக்கோங்க சேவ் பண்ண பிறகு நீங்கள் உங்களுடைய மொபைலில் டெம்பரரியாகவோ இல்லை பர்மனெண்டாகவோ டிடபிள்யூஆர்பி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் உங்களுடைய மொபைலில் டிடபிள்ஆர்பியை ரிகவரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு கீ காம்பினேஷன் இருக்கும் ஓகே என்னோட மொபைல் டி ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் சிஸ்டம் பார்ட்டிஷனை மவுண்ட் பண்ணணும் சிஸ்டம் பார்ட்டிஷனை மவுண்ட் பண்ணிடுங்க மவுண்ட் பண்ண பிறகு அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதில் ஃபைல் மேனேஜர் இருக்கும் ஒரு சில மொபைலில் சிஸ்டம்னு இருக்கும் ஒரு சில மொபைலில் சிஸ்டம் ரூட்னு இருக்கும் இந்த ஃபோல்டரை செலெக்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் இருக்கும் சிஸ்டம் செலக்ட் பண்ணி பிறகு மீடியா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் இதை செலக்ட் பண்ணி இந்த பூட் அனிமேஷன் ஏற்கனவே இருக்கிறது டெலிட் பண்ணிவிடுங்க ஸ்வைப் கொடுத்தீங்க அப்படின்னா டெலிட் ஆகிடும் அடுத்து தான் நீங்கள் அதே லொக்கேஷனில் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணணும் அதாவது நீங்கள் எந்த பூட் அனிமேஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பூட் அனிமேஷனை காப்பி பண்ணுங்கள் அது எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணி சேம் லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ணணும் அதாவது சிஸ்டம் மீடியா சிஸ்டம் ரூட் சாரி பேக் சிஸ்டம் ரூட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அடுத்தது பார்த்திங்கன்னா மீடியா இதில் பேஸ்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணாலே போதும் நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஆகிடுச்சு இப்போது உங்களோட சிஸ்டமே ரீபூட் பண்ணுங்கள் ஒரு சில மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபோல்டரை ஒரு சில மொபைலில் ரெட்மி மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் சிஸ்டம் ரூட்னு இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பூட் அனிமேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு உங்களுக்கு என்ன அனிமேஷன் பிடிக்குமோ அந்த அனிமேஷனே உங்களுக்கு பிடித்தார் போல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேலும் இது போல் டெக் அப்படிலுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்